ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் நெவர் எஸ்கேப். திரையரங்க மையமா வச்சு சில படங்கள் வந்திருக்குது. இந்த படமும் அந்த வகையை சார்ந்தது தான். ஒரு திரையரங்குக்குள்ளே நடக்கிற த்ரில்லர் ஜானர் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே படம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. ராயல் பி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக நான்சி ஃப்ளோரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ராபர்ட் மாஸ்டர், ஆதி பிருத்வி, ஹர்ஷினி, கவி ஜெய் சுந்தரம், உவஸ்கான், ராஜி, அகிலா சுந்தர், ஜெபின் ஜான், பிரணேஸ்வர், சஷ்டி பிரணேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரண்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எஸ்ஜே சந்தோஷ்குமார் சினிமோடோகிராஃபி பண்ணியிருக்காரு. டி ஸ்ரீ அரவிந்த் தேவ்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. திரையரங்கம் ஒன்றில் ஏதோ அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கிறதா அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. இதனால் அங்கே போகவே பயப்படுறாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற இந்த பயத்தை போக்கி திரையரங்குக்குள்ளே நடக்கிறதா சொல்லப்படும் அமானுஷ்ய விஷயங்கள் பொய்யானவை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு குழு அந்த தியேட்டருக்குள்ளே நுழையுது. இதே காலகட்டத்தில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வர சிலர் பதுங்கிறதுக்காக அந்த தியேட்டருக்குள்ளே நுழையிறாங்க. இவங்களுக்கு அந்த திரையரங்க உரிமையாளரான ராபர்ட் மாஸ்டர் டிக்கெட்டை கிழித்து கொடுத்து உள்ள அனுப்புகிறாரு. திரையரங்குக்குள்ளே போன யூடியூப் சேனலை சார்ந்த குழு மற்றும் போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போனவங்க, இந்த ரெண்டு குழுவும் ஒரு சில நிமிஷத்தில் அங்கே ஏதோ அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கிறத உணர்றாங்க. இப்படி உணர்ந்த அவங்க உடனே அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது முடியாமல் போகுது. கடைசியில் அவங்க அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, திரையரங்குக்குள்ளே இருக்கிற அமானுஷ்யத்தின் பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. திகில் ஜானர் கதை. இப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் அதை வழக்கமான பாணியில் சொல்லாமல் வித்தியாசமான முறையில் கதையை கையாண்டு திகில் காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் டி ஸ்ரீ அரவிந்த் தேவ்ராஜ். டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னாலே டான்ஸ் மட்டும்தான் ஆடுவார் அப்படின்னு இல்லாமல் நடிக்கவும் செய்வார் அப்படின்னு ஒரு சில படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் தியேட்டர் ஓனராக ராபர்ட் மாஸ்டர் ஒரு சைக்கோ கில்லராக வித்தியாசமான கெட்டப்பில், அதாவது ஆலவந்தான் கமல், கஜினி சூர்யா மாதிரி மொட்டை போட்டுக்கிட்டு ரியல் சைக்கோ கில்லராக பாடி லாங்குவேஜில் வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆதி பிருத்வி, ஹர்ஷினி, கவி ஜெய் சுந்தரம், உவஸ்கான், ராஜி, அகிலா சுந்தர், ஜெபின் ஜான், பிரணேஸ்வர், சஷ்டி பிரணேஷ் மற்றும் புதுமுகங்களாக நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் சரண்குமார் இவரோட பின்னணி இசை சாங் கம்போசிங் மற்றும் சாஸ்தா பொன்லெனன் குமார் சரண் இவங்களோட லிரிக்ஸ் கதையோடவே பயணமாகுது. சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ்குமார் எஸ்ஜே. படத்தோட நிழல் காட்சிகள், நிஜ காட்சிகள் என்ன அப்படின்றத வித்தியாசப்படுத்தும் வகையில் அசாத்தியமாக காட்சிகளை படம் பிடிச்சிருக்காரு. எடிட்டர் குரு பிரதீப், ஆர்ட் டைரக்டர் முத்து, ஸ்டண்ட் டைரக்டர் விஜய் ஜாக்குவார், நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் நெவர் எஸ்கேப் படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்தனாம இப்போ ரத்னம் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். படம் ஃபுல்லாக விஷால் தான் இருக்கிறாரு. விஷால் ஆக்ஷன் இதான் போயிட்டுருக்குது. லேக் அடிக்குது ஃபுல்லாக. இந்த தாமிரபரணி அப்புறம் நம்ம பூஜை பார்த்த அளவுக்கு அந்த விறுவிறுப்பு இல்லை. ஸ்லோவாக லேகாக போகுது படம். டிஎஸ்பி மியூசிக் வந்து டிஎஸ்பி மியூசிக் மாதிரி தெரியல. இது டிஎஸ்பி மியூசிக் நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, இந்த விஜய் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அதை ஃபைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆகிட்டிங் இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட திருப்தியாக இருக்குது. ஸ்பீடாக இருக்குச்சு. பட் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக கிளார் அடிக்குது, அவ்வளோதான். படம் ஏற்கனவே ஹரி சார் பண்ணியிருக்காப்புல, நம்ம பூஜை பண்ணியிருக்காப்புல, இது அதை விட ஒன்றும் நல்லாயிருக்கு. ஃபைட்லாம் நல்லாயிருக்குண்ணா, ஃபுல்லாக நல்ல நிறைய படம் நல்லாயிருக்கு. அந்த படம் மாதிரி நல்லாயிருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.